திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகரன் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் தீர்வுன்னு உலகத்திலேயே முத முறைய இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி பெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான ஆன இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் இந்த விவகாரம் அப்படியே இப்போ மாறி இஸ்ரேல் வர்சஸ் ஹெஸ்புல்லாவா உச்சம் பெற்று நின்றுருக்கு அது காரணம் சாதாரணமாக இருக்கிற பேஜர்ஸையும் வாக்கி டாக்கிஸையும் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க அதாவது செல்ஃபோன்ஸ் கையில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இஸ்ரேலோட மறைமுகமான ஏஜென்ட்ஸாக செயல்படும் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஈஸியாக ஹேக் பண்ணுவாங்க ஆனால் இந்த பேஜர்ஸ் வாக்கி டாக்கிஸ்லாம் புழக்கத்தில் பெருசாக கிடையாது ரேராக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செல்ஃபோன் வந்த பிற்பாடு இதெல்லாம் ஆனால் இதை வச்சு அட்டாக் பண்ணி காலி பண்ணியிருக்காங்களே இதனால தான் இந்த விஷயம் பெருசாக இருக்குது அதை பற்றியா நம்ம முழுக்க முழுக்க பேச போகிறோம் ஆக்சுவலாக இந்த பெரிய அட்டாக்குக்கு யார் மாஸ்டர் மைண்டாக இருந்தது யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறது இந்த இஸ்ரேலோட மொசாட் இருக்காங்களே உளவு அமைப்பு அவங்க தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி இவங்க தான் பார்த்துருப்பாங்கன்னு நான் ஆமாம் நினச்சிட்ருக்கலாம் ஆனால் இஸ்ரேலில் சம்மந்தப்பட்ட சில பேர் சொன்னாங்கன்னால் அது இன்னும் ஆத்தன்டிக்கேஷனாக இருக்கும்ல அப்படி யாராவது இருக்காங்களான்னு தேடி போகும்போது தான் ஒரு நபர் கிடச்சாருங்க இவர் ஆக்சுவலாக கோகாட்னு சொல்லுவாங்க இஸ்ரேலில் கோஆர்டினேட்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் த டெரிடரிஸ் ஆக்சுவலாக இது இஸ்ரேல் இராணுவம் இருக்குல்ல அதில் வர்ற ஒரு யூனிட்டுங்க அந்த மிக முக்கியமான கோகாட் யூனிட்டோட முன்னாள் தலைவர் சீஃப்பு அந்த மனுஷன் சில விஷயங்களை தெளிவாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இப்படி தாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் இது ஒரு நாளில் பிளான் பண்ண விஷயம்லாம் இல்லை சில மாதங்கள்லாம் கிடையாது சில ஆண்டுகள் வரைக்கும் தான் அந்த மனுஷன் தெளிவாக சொல்லியிருக்காரு ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுத்துருக்காருங்க அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை இவர் தான் இவர் பேர் கார்னல் கிரீஷா யாக்குபோபிக் என்னென்ன சொல்கிறாப்புல இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மாதம் போதும் மூணு மாதம் போதும் சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை குறைஞ்சது ஒரு வருஷமாச்சு தேவைப்படும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஓகேவா ஒரு வருஷமாச்சு தேவைப்படும் முதல்ல அந்த எதிரிக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொருளை அவன் எங்கே போய் வாங்குவான் அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொருளை தயாரிக்கிற கம்பெனி இருக்குல்ல அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இது நடந்து முடிஞ்ச பிற்பாடு அந்த டிவைஸை பற்றி ஃபுல்லாக நாலேஜ் இவங்க மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிவைஸ்க்குள்ளே இவங்க என்னென்ன வேலையை பார்க்க விரும்புகிறாங்களோ அதை எல்லாம் பார்த்து அந்த டிவைஸ் மேலே பார்த்தா சந்தேகமே வராத அளவுக்கு ஃபுல்லாக அந்த ஃபைனல் ப்ராடக்ட் பேக்கிங் இருக்குல்ல அதை முடிக்கணும் இதை முடித்த பிற்பாடு இதை எங்கெங்கே சப்ளை பண்ணுறாங்க நம்ம டார்கெட் பண்ணுற அந்த எதிரிகள் இருக்காங்களே கிட்ட நம்ம இன்புல் பண்ணி கொடுத்தா அந்த பேஜர்ஸ் எல்லாம் போதால டிவைஸ்லாம் இதை ஃபுல்லாக க்ரா செக் பண்ணணும் பண்ணி முடித்த அந்த டார்கெட்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட அவங்க பாக்கெட்டில் இருக்கிற யமன் மாதிரி தான் ஒரு பாக்கெட் சைஸ் எமனு இந்த பேஜர்ஸ் இதெல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் இவங்க ட்ரிகர் பண்ணி வெடிக்க வைக்கணுமே ஸோ இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் இப்போ நடந்திருக்குல்ல அந்த ஒரு மணி நேரத்தில் நடந்த அட்டாக் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது இதுக்காக அவங்க எத்தனை வருஷம் உழைச்சிருப்பாங்கன்னு இவர் சொல்லும்போது தாங்க நம்மளுக்கு லிட்டராக பிடிப்படுது ஆக்சுவலி அந்த அட்டாக்கில் ஆயிரம் பேஜர்ஸ் முதல்ல வெடிக்க வைக்கப்பட்டதாக முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் ஆச்சு அப்புறம் ஆச்சு இது பத்தாயிரமாக கூட இருக்கட்டோங்க என்ன பண்ணுறது இருக்கலாம் அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வெடிக்க வச்சுருக்காங்கல்ல இதுதான் அசாத்தியமான ஒரு விஷயம் இது எப்படி பண்ணாங்கன்னே தெரியல ஆனால் அதை யாரும் சாத்தியப்படுத்தியிருக்காங்க மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் மூளை இந்த ஒரு தாக்குதலுக்கு பின்னாடி இருக்குது வேறு லெவலில் திட்டம் போட்டு அடிச்சிருக்காங்க ஜேம்ஸ் ஒன் படங்கள்லாம் நம்ம போல டபுள் ஓ செவன் இது ஆயிரக்கணக்கான டபுள் ஓ செவன் படங்களை மிஞ்சிற காட்சிகள் இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது பட் சினிமாவையும் தாண்டி சாத்தியப்படுத்திருக்கிறதா அவர் பயங்கரமாக ஆகவாகன்னு பேசுகிறாரு அந்த அமைப்போட முன்னாள் ஹெட்டுங்க அவர் வரைக்கும் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாருனா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டார் அப்படி நடந்திருக்குன்னு அர்த்தம் இதில் சிறப்பே என்னென்னா ஜீரோ கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்கிறாரு அதாவது நாம் ஒரு அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் எதிரிகள் மட்டும் உயிரெடுக்க மாட்டாங்க பொதுமக்கள் பல பேர் உயிரிழப்பாங்க நம்ம சைடில் கூட சில அடிகள் வாங்குவோம் நம்ம தோட்டாக்களை செலவு பண்ண நேரிடும் இல்லைனா ஏவுகணையில செலவு பண்ண நேரிடும் நம்ம அது காசு கொடுத்து வாங்கியிருப்போம் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இது போல் கொலாட்ரல் டேமேஜ் ஏற்படும் ஆனால் இந்த அட்டாக்ல ஒரு கொலாட்ரல் டேமேஜ் கூட இல்லைன்றாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிறுமிகள் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் என்னை பொறுத்தவரைக்கும் கொலாட்ரல் டேமேஜ் தான் இதை மட்டும் நான் கொஞ்சம் அங்கே ஆமோதிக்கலை ஓகேவா இது போல் தாக்குதல்கள் இருக்குல்ல பேஜர்ஸ் வாக்கி டாக்கிஸ் வச்சு அட்டாக் பண்ணுறது இதை பொதுவாக யுக்ரைன் தரமாக செய்யும்னு இந்த பஞ்சாயத்துக்குள்ளே யுக்ரைன் எழுதி போட்டிருக்காரு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஒரு பக்கம் இருக்கு மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் வேறு ஆனால் இந்த நபர் சொல்கிறது யுக்ரைன் தான் இது போல் அட்டாக் நல்லா பண்ணுவாங்க பட் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல அவருக்கு இதை பற்றினா நல்லா தெரியும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க தான் இப்போ செஞ்சதாக தகவலாக வருது இந்த ஹெஸ்புலக்கு எதிரான அட்டாக் நடந்திருக்குல்ல இந்த பேஜர்ஸை வச்சு இதே யுக்ரைன் கூட செஞ்சுருக்கலான்னு இப்போ தகவல் வருது ஆனால் அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியலங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டாருங்க யோசிச்சு பாருங்களா ஈரானோட ஒட்டுமொத்த கோபமோ அதோடய ப்ராக்சிஸோட ஒட்டுமொத்த கோபமோ யுக்ரைன் பக்கம் திரும்பிச்சின்னா என்ன ஆகும்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ரஷ்யா ஈரானுக்கு சாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஈரானை பயங்கரமாக எதிர்த்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்க்குள்ளே யுக்ரைன் பேர் உள்ளே வந்துச்சுன்னா உலகப்போருக்கான ஆரம்ப புள்ளி இருக்குல்ல இதுதான் இந்த பேஜர்ஸ் வாக்கி டாக்ஸ் பிளாஸ்டை பற்றி இப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ரைட்டு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் இது போல் பேஜர்ஸ் வாக்கி டாக்ஸை வச்சு மட்டும் அடிக்க மாட்டோம் மான வழக்கம் போல் விமானப்படை தாக்குதலையும் பண்ணுறோன்ட்டு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மிகப்பெரிய விமானப்படை தாக்குதலை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இது இந்த முறை இன்டெலிஜென்ஸ் பேஸில் நடந்திருக்குங்க அதாவது அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் அங்கே தான் இருந்திருக்கான் அந்த டார்கெட் இருக்கிற அந்த உளவு தகவல் தான் அட்டாக்கே பண்ணியிருக்காங்களாம் இதில் பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் ஹெஸ்புல்லா சேர்ந்த பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் இந்த பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்களே அதில் ஹெஸ்புல்லாவோட செகண்ட் சீனியர் மோஸ்ட் கமாண்டரும் கொல்லப்பட்டிருக்காரு அமெரிக்கா இப்போ அறிவிச்சிருக்கு ஏங்க எங்களுக்கு இந்த அட்டாக்கை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆல்ரெடி பேஜஸ் இஷ்யூ பற்றி நாங்கள் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளேயே இஸ்ரேல் இன்னொரு அட்டாக்கை போயிட்டு அங்கே பைரூட்டில் பண்ணியிருக்காங்க கேட்டு இன்ஃபார்மே பண்ணலங்க அப்படின்னு அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கு ஆனால் இஸ்ரேல் நினச்சது சாதிச்சிருக்காங்க இந்த பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டவன் ஒரு பெரிய தலை சொன்னல அந்த தலைக்கட்டு இதுதான் பேர் இப்ராஹிம் அக்கீலு இவர் ஆக்சுவலாக ரெண்டு முக்கியமான பொறுப்புகள் இருந்தவருங்க ஒன்று இந்த ஆப்ரேஷன்ஸ் யூனிட் இருக்குல்ல அதோட ஹெட்டு இன்னொன்று இந்த ஹெஸ்புல்லாவோட எலிட் ரட்வான் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல அதோட கமாண்டர் அப்பேற்பட்ட இப்ராஹிம் அக்கீல தான் இப்போ இஸ்ரேல் படம் தூக்கி இருக்கு வெற்றிகரமாக இந்த நேரத்தில் ஹெஸ்புல்லா நானூற்று தொண்ணூற்றி ஏழு பேர்களை வெளியிட்டிருக்கு இவங்களாம் வேறு யாரும் இல்லை இந்த வார் இனிஷியேட் ஆச்சுல்ல அதுலேருந்து இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்க அவங்க தரப்பில் வெளியிடப்பட்டிருக்க ஃபைட்டர்ஸோட நேம்ஸ் தான் இது ஆனால் இஸ்ரேல் கிட்ட கேட்டிங்கன்னா ஏன்ப்பா இதெல்லாம் கிடையாது நாங்கள் ஆயிரக்கணக்கில் ஆச்சு காலி பண்ணோன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க சொல்கிற நம்பர் ஒன்று அவங்க சொல்கிற நம்பர் வேறு இதுக்கு மத்தியில் ஹமாஸ் வேறு முரண்டு பிடிக்கிறாங்க இப்ராஹிம் தூக்கி இருக்கீங்களே இஸ்ரேலை சும்மா விட மாட்டோம் நாங்கள் உங்களை கதிகலங்க வைப்போன்னு ஹெஸ்புல்லாவுக்காக ஹமாஸ் வேறு இப்போ இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ உண்மையிலேயே இஸ்ரேலோட நிலமையை சொன்னதாக இருந்தால் கமாண்டர்ஸ் கில்லராக மாறி இருக்குங்க தேடி தேடி ஏன்னா ஒரு தலைவர் இருந்தால் தான் நீங்கள் ஃபுல்லாக கீழே இருக்க சோல்ஜர்ஸில் வேலையை பார்ப்பீங்க மாவன தலைவரை தூக்கிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சமீபத்தில் மூன்று கமாண்டர்ஸ் இஸ்ரேலிய படம் தூக்குச்சு மூணு பேருமே ஹெஸ்புல்லாவை சேர்ந்த கமாண்டர்ஸ் தான் அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தலிப் அப்துல்லா இவர் இந்த நாசர் ரீஜனல் டிவிஷன் இருக்குல்ல ஹெஸ்புல்லாவோட ஒன் ஆஃப் த சைடாக பார்க்கப்படுவது அந்த இடத்துல இருந்த முக்கியமான பெருந்தலை காலி ரெண்டாவதா முகமது நாசர் எவரே இந்த அமைப்போட ஆசிஸ் ரீஜன் டிவிஷன் இருக்குல்ல அதோட ஹெட்டாக இருந்தவர் கமாண்டராக மூணாவதா விசாம் அல் டாவில் இவர் தான் இந்த அமைப்போட யூனிட்டான எலிட் அட்வான்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல அதோட டெபியூட்டி ஹெட்டாக இருந்தவர் இந்த மூன்று கமாண்டர்ஸை தூங்கின கையோடு தான் இப்போ நான்காவதாக அந்த ஒருத்தரும் தூங்கியிருக்காங்க போல் இப்ராஹிம் அக்கீல் இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்கில் கொல்லப்பட்டார்னு செய்தி முதல்ல தகவலாக வெளியே வந்துச்சு சரி இதை இஸ்ரேல் தரப்பில் யாராவது கன்ஃபார்ம் பண்ணோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்காருல்ல டேனியல் ஹகேரி இந்த ஐடியா ஃபோடோ ஸ்போக்ஸ் பர்சனாக இவர் தான் இவர் ஆமாங்க இப்ராஹிம் ஆக்கியோட கொண்டுட்டோம் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு உறுதிப்படுத்திட்டாரு என்னென்ன சொல்கிறாப்புல இந்த இப்ராஹிம் இருக்கால இவன் பண்ண கொடுமைகள் அவ்வளோ இருக்குது பயங்கரவாத தாக்குதல்கள் அவ்வளோ பண்ணியிருக்கான் அதுவும் பல நாட்டவர்களை இவன் நாசம் பண்ணியிருக்கான் அமெரிக்கா சிட்டிசனை கொண்டு இருக்கான் இன்னும் பல நாடுகளோட சிட்டிசன்ஸை சாகடிச்சிருக்கான் அவனை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் அந்த இடத்துல விமானங்களை கொண்டு போனோம் அச்சு காலி பண்ணிட்டவனை ஒரு வழியாக அந்த பயங்கரவாதியை முடிச்சு விட்டோன்னு அவரும் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு இன்னும் பல விஷயம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு ஸோ கான்ஃப்ளிக் ரொம்ப பெருசாகிடுச்சா இந்த நேரத்தில் அமெரிக்காவோட போர் கப்பல்கள் இருக்கல மிடில் ஈஸ்ட்டில் ரெடியாக இருக்குங்க ஸ்டாண்ட் பை மோடில் காத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே டசன்ஸ் ஆஃப் வார்ஷிப்ஸு நாலு ஸ்குவாட்ரன்ஸ் ஆஃப் ஜெட்ஸு ஃபைட்டர் ஜெட்ஸு எல்லாமே ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டார்ல ஹமாஸோட பொலிட்டிக்கல் பியூரோட சீஃபு அந்த கொலைக்கு பிற்பாடு அமெரிக்க போர்க்கப்பல்கள் இஸ்ரேலை காக்க இங்கே வந்துச்சு ஏன்னா கடுப்பான அந்த ப்ராக்சிஸ்லாம் கண்டிப்பாக பெரிய தாக்கல இஸ்ரேல் நோக்கி பண்ணுவாங்க நாம் போய் இஸ்ரேலை காக்கணும்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ எல்லா போர்க்கப்பல்களும் விமானங்களும் ரெடியாக இருக்காங்க ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக செயல்படுறதுக்காக ஸோ மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கேன் நாமலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் எந்த நேரமும் இஸ்ரேல் வேர்சஸ் ஹெஸ்புல்லா வார் இருக்குல்ல முழுநீள வார் ஃபுல் பிளெஜ்டாக அது ஆரம்பிக்க பொதுவில எந்த மாற்றுக்கருத்தை வேணாம் ஏன்னா நிலமை இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்